வீவர்ஸ், இன்னைக்கு வேப்பம்பூ பச்சடி தான் பண்ண போறோம். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டேன். மூணு வரமிளகா சேர்த்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் புளிக்கரைசலாம் நம்ம சேர்க்கிற வேண்டியதான். நான் புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை வந்து சேர்த்துருக்குறேன். நான் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வத்தணும். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் அவ்வளோதாங்க, சூப்பரான வேப்பம்பூ பச்சடி ரெடி ஆயிருச்சு. தமிழ் வருஷ பருப்புக்கு இது போல் செய்கிறது. எல்லோரும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.